ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை தோட்டம். உங்களோட கொடி காய்கறிகளில் நிறையா பிஞ்சு வருது, ஆனால் வெம்பி போயிடுதா? ஒன்று ரெண்டு காய் தான் காய்க்குதா, இல்லைனா காய்க்கவே மாட்டேங்குதா? ஏண்டா இந்த கொடி காய்கறியை வச்சோம்னு யோசிக்கிறீங்களா? சரி வாங்க இந்த வீடியோ பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த நைட்டில் தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? கொடி காய்கறிகள் வச்சா வந்து தானே ஆகணுங்க. ஏன்னா உன்னோட ஆள் கீழே இருக்க சாமியெல்லாம் கும்பிடாதான், மலை மேலே இருக்க சாமியை தான் கும்பிடுமான்னு வடிவேல் கேட்குற மாதிரி கொடி காய்கறிகளோட பூக்கள் காலையிலலாம் பூக்க மாட்டாங்களாம், நைட்டு தான் பூப்பாங்களாம். ஆமாங்க, அவங்கள எல்லாம் ஹேண்ட் பாலினேட் பண்ண தான் வந்திருக்கேன். அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது சுரைக்காயை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுதாங்க மேல் ஃப்ளவர் சுரைக்காயில், கீழே பிஞ்சு இருக்காது, ஒரு நார்மல் பூ மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போது இதில் இருக்க இதழ்களை நீக்க போகிறேன், ஏன்னா நடுவில் தான் மகரந்தம் இருக்குது. மகரந்தம்னா பாலன் கிரெயின்ஸ், அதுதான் நமக்கு இப்போ தேவை. வாங்க நீக்கிடலாம். இதை பார்த்தீங்களா, இது தாங்க பாலன் கிரெயின்ஸ், நல்லா பவுடர் மாதிரி இருக்கும். சரி வாங்க ஃபீமேல் ஃப்ளவர் தேடி போகலாம். கீழே ரொம்ப சின்ன சுரக்காய் பிஞ்சு மாதிரி தெரியுதாங்க, அதில் ஒரு பூ வந்திருக்கு பாருங்கள், இதுதான் சுரக்காயோட ஃபீமேல் ஃப்ளவர். இப்போது அந்த மகரந்தத்தை டைரெக்டாக ஃபீமேல் ஃப்ளவர் நடுவில் வச்சு விட்டுடலாம், அவ்வளோதாங்க. இதுதான் ஹேண்ட் பாலினேஷன். மகரந்தத்தை ஃபீமேல் ஃப்ளவரில் சேர்த்துட்டோம், இப்போது இது கண்டிப்பாக பெரிய காயாக கன்வெர்ட் ஆகிடும். இது வரைக்கும் காய்ச்ச எல்லா கொடி காய்கறிகள்லையும் நான் ஹேண்ட் பாலினேட் தாங்க செஞ்சேன், எல்லாமே காயாக மாறி இருக்கு. இது பண்ணாதான் காய்க்குமா அப்படின்னா இல்லைங்க, பண்ணலனாலும் காய்க்கும், ஆனால் எல்லா பிஞ்சுகளும் காயாக மாறாது. இது காய்க்கிற பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் தேனி பட்டர்ஃப்ளை மாதிரி நேச்சுரல் பாலினேட்டர்ஸ் பண்ணுற வேலை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவங்க எல்லாம் காலையில் நிறையா வராங்க, நம்ம பூக்கள் எல்லாம் நைட்டு தான் பூக்குறாங்க. ஸோ நேச்சுரல் பாலினேஷன் ஆகாமலே போயிடுது. இந்த மெத்தட் உங்களுக்கு அதை சரி செஞ்சு எல்லா பிஞ்சுகளையும் காயாக மாற ஹெல்ப் பண்ணுது. இப்போ வாங்க சுரைக்காய் முடிஞ்சது, புடலங்காய்க்கு ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு மேல் ஃப்ளவர் ஐடென்டிஃபை பண்ணணும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னா, இதுதான் புடலங்காயோட மேல் ஃப்ளவர். சரி, இவரை பறித்து இதழ்களை நீக்கிடலாம், அப்போ தான் பாலன் கிரெயின்ஸ் வெளியே தெரியும். இவர் வேற தீக்குச்சியை விட சின்னதாக இருக்காருங்க, இருட்டில் ஃபோக்கஸே ஆக மாட்டேங்கிறாரு. ஓகே ஆகிட்டாரு, தீக்குச்சி மாதிரி முன்னாடி தெரியுதுல, அது தாங்க பாலன் கிரெயின்ஸ். சரி வாங்க ஃபீமேல் ஃப்ளவர் தேடலாம். இதோ இதெல்லாம் தாங்க ஃபீமேல் ஃப்ளவர். இன்னும் பூக்களை ஒன்றே ஒன்று பூத்துருக்கு, ஸோ ஹேண்ட் பாலினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாலன் கிரெயின்ஸை ஃபீமேல் ஃப்ளவரில் சேர்த்தாச்சு. இப்போது இது பிஞ்சாக மாறுறதற்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போது பீர்க்கங்காயையும் பண்ணிக்கலாம். இதுதான் பீர்க்கங்காயோட மேல் ஃப்ளவர். பார்த்தீங்களா, பவுடர் மாதிரி தெரியாததெல்லாம் பாலன் கிரெயின்ஸ் தான். இப்போதைக்கு ஃபீமேல் ஃப்ளவர் இல்லைங்க பீர்க்கங்காயில், ஆனால் முந்தா நேற்று தான் ஒரு 4-5 ஃபீமேல் ஃப்ளவர் இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஹேண்ட் பாலினேட் பண்ணேன், எல்லாரும் இப்போ பெருசாகிட்டே இருக்காங்க. பாருங்கள், இவரையும் நாங்கள் ஹேண்ட் பாலினேட் தான் பண்ணோம், இப்போது அறுவடைக்கு ரெடி ஆகிட்டாரு. இந்த புடலையும் அப்படி தான், முந்தா நேற்று பண்ணது, பெருசாக இருக்கவங்க எல்லாமே அறுவடைக்கு ரெடி. அப்புறம் மேல் ஃப்ளவர் பாப்புலேஷன் தாங்க ஜாஸ்தி, பார்த்தீங்கனாலே தெரியும் பீர்க்கங்காயில் அவ்வளோ மேல் ஃப்ளவர் டெய்லி பூக்கும், ஃபீமேல் அப்போ அப்போ தான் பூக்கும். ஸோ எப்போ பூக்குதோ வந்து ஹேண்ட் பாலினேட் பண்ணிடுவோம். இதுவரை வந்த எல்லா ஃபீமேல் ஃப்ளவரையும் ஹேண்ட் பாலினேட் செஞ்சிட்டோமான்னு கேட்டால் இல்லைங்க, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தாங்க பண்ணுவேன். இதை பாருங்கள், இந்த ரெண்டு சுரைக்காய் பிஞ்சையும் பண்ண மறந்துட்டேன், இவங்க வெம்பி போயிடுவாங்க. நிறைய பீர்க்கங்காயும் புடலங்காயும் அப்படி தான் பாலினேட் பண்ண முடியாமல் போயிருக்கு. எது முடியுதோ அது எல்லாத்தையும் பாலினேட் செஞ்சு அறுவடை எடுத்துப்போம். பரங்கிக்காய் அறுவடை காமிச்சேன்ல, அதுவும் அப்படி தான் செஞ்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிஞ்சு பாலினேட் பண்ணாமல் வெம்பிருச்சு, அடுத்து வந்ததெல்லாம் கரெக்டாக பண்ணிடும், அதான் காய்ச்சிருச்சு. ஸோ இதாங்க ஹேண்ட் பாலினேஷன். இது செஞ்சால் உங்களுக்கு வர பிஞ்சு பூக்கள் எல்லாம் காயாக மாறுறதோட விகிதம் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் உங்களோட அறுவடை டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுவே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து உங்கள் தோட்டத்தை மென்மேலும் வளர செய்யுங்க. நீங்களும் இதை செய்யுங்க, அறுவடையை அள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு சென்னை தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.